ஹாய் ஃப்ரெண்ட், இதுதான் நான் வந்து எனக்கு வாங்கிட்டு வந்த மீன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு மீன் கிட்ட இருக்குது. அடுப்பில் இப்போ சாப்பாடு வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து மீன் குழம்ப டக்குன்னு வச்சிடணும். இப்போ வந்து 2 மணிக்கு அவங்க வந்து மேடம் வெளியே போகணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புளியை பார்த்தீங்கன்னா லேசாக சுடு தண்ணியில் வந்து போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து எனக்கு 1 கிலோ மீன் வாங்கிட்டு வந்தேன். அந்த 1 கிலோ மீனை வந்து 2 பாதியாக பிரித்தாச்சு. பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை துண்டு துண்டாக கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மீன் வெட்டுறதுக்கு இந்த கத்திரி தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இந்த கத்திரி பார்த்தீங்கன்னா சூப்பர் கத்திரி. இது வந்து ஒரு தினாருக்கு 2 கத்திரி கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பதறி பதறி சுவாராக்கி சுவாறு நேரத்துடைய ஆக்கி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மீன் குழம்ப வந்து வைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகிட்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஏற்கனவே சிலாம்பெல்லாம் செதுக்கி தந்தாங்க. இருந்தாலும் வந்து அதில் நிறைய சின்ன சின்ன சிலாம்பெல்லாம் இருக்க தான் செஞ்சுது. அதை அப்புறம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு மூணு மீனை அப்படியே தனியாட்டு கட் பண்ணி அதை மட்டும் குழம்பு வச்சேன். 2 மீனை பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு வச்சாச்சு. குழம்பு வச்சு முடிச்சுட்டு குழம்பு கொதிக்கும் போதே போயிட்டு சேவிங்கெல்லாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ஓடி வந்துட்டேன். குழம்பு கொதித்து எல்லாம் வெந்து வெந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி 2 ஆகி போச்சு. பதறி பதறி அதால் சுட சுட சுவாத்தை அப்படியே குழம்ப ஊற்றி அப்படியே சுட சுட தின்னுட்டு இப்போ கூப்பிட்ருவாங்களோ அப்போ கூப்பிட்ருவாங்களோன்னு சொல்லிட்டு பதறி பதறி சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மீன் வாடை அடிக்குமே, கையெல்லாம் இன்னும் மீன் வாடை தான் அடிக்குது. மீன் வாடை அடிக்குமேன்னு சோப் போட்டு கழுவி வாயெல்லாம் கொப்பளிச்சு அதுக்கப்புறம் பேஸ்ட்டு போட்டு பல்லை விளக்கி ஊர்லாப்பட்ட வேலை பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி அப்படி இப்படின்னு ஒரு வழியாட்டு பார்த்தா இப்போ மணி 2:45 ஆகிப்போச்சு. இது வரைக்கும் மேடம் வந்து ஃபோன் பண்ணவே இல்லை. அவங்க 2 இல்லைன்னா 3 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்து 2 கடந்து போச்சு. இப்போ 3க்கு வந்து கொஞ்சம் நேரம் பாக்கி இருக்குது. அதுவுமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கடந்துரும்னு நினைக்கேன். தெரியலை, அவங்க ரெடி ஆகலை போல் இருக்குது. ரெடியானால் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கேன். வண்டியில் பெட்ரோல் இருக்கான்னு வேறு பார்க்கணும். அதையும் போய் பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் அது ஒரு 375 கிலோமீட்டர் ஓடும். நமக்கு வந்து போகிறதுக்கு ஒரு 100 கிலோமீட்ரு, வர்றதுக்கு ஒரு 100 கிலோமீட்ரு, 200 கிலோமீட்ரு போச்சுன்னா ஒரு 175 நமக்கு மிச்சம் இருக்குது. அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து அவங்கெல்லாம் வந்து போகிற வழியில் பெட்ரோல் அடிச்சுட்டு போனோம்னா சம்மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அதுவும் இல்லாமல் வந்து காருக்குள்ளே ஏறினோடனே மீன் வாடை கொப்பீர்னு அடிக்கும். அதுவும் வந்து இந்த நவர மீன், இது வந்து என்ன மீன், சங்கரா மீன் சொல்லுவாங்க. அதனால் இது ரொம்ப ஸ்மெல் நிறைய அடிக்க தான் செய்யுது. அப்புறம் கையில் ஸ்ப்ரே அடித்து சென்டெல்லாம் அடித்து கிடிச்சி இஸ்திரியெல்லாம் பண்ணி சட்டையிலலாம் ஸ்ப்ரே அடித்து இப்போ இருக்கேன். அதே மாதிரி இப்போ வாடை வராதுன்னு நினைக்கேன். இப்போ அவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு நான் இதே சுவாசிச்சுட்டே இருக்கேன். அதனால் எனக்கு தெரியாது. வாயிலெல்லாம் முட்டாய் போட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அவங்க ஃபோன் போட்டால் நம்ம ரெடியாக தான் இருக்கோம், போயிடலாம் பார்ப்போம். ஆனால் வந்து ஒரு கரெக்டான டைம் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த எனக்கு டென்ஷனே தேவையில்லை. ஏன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி வெளியே போகணுன்னு சொல்லிட்டு திடீர்னு நினச்சிவாங்க, வண்டியை ஓப்பன் பண்ணு வண்டியை துற அப்படின்ட்டுருவாங்க. நம்ம ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டோம். அவங்க 2 மணி சொல்லியிருப்பாங்க, 1:30 சொல்லிடுவாங்க வண்டியை ஓப்பன் பண்ணு கீழே வா அப்படின்ட்டு. சாமானெல்லாம் வெளியே சாமான் வச்சுருக்கேன் அதெல்லாம் லோடு பண்ணு அப்படின்ட்டுருவாங்க. அப்போ நமக்கு 1/2 மணி நேரம் பாக்கி இருக்கும். அப்போ மேடம் நீங்கள் 2 மணிக்கு தானே சொன்னீங்க அப்படின்னா, ஆமாம் இப்போ நீ ரெடி பண்ணி கிளம்பணும் அப்படின்னா நான் இன்னும் சாப்பிடலையே அப்படின்னா உடனே எரிச்சுப்படுவாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் வந்து அதனால தான் நமக்கு பதறி பதறி நமக்கு வேலை பார்க்க வேண்டியிருக்கு. சரி, அவங்க ஒரு சந்தோஷமாக போகிறாள், நம்ம எதுக்கு டென்ஷன் படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் பதறி பதறி வேலை பார்க்க வேண்டியதாக போச்சு. சரி, இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம லேசாக தூங்குவோம். அப்புறம் மேடம் தேவைப்படும் போது ஃபோன் பண்ணுவாங்க. திடீர்னு வந்து நான் வேறு காரில் போகிறேன், எனக்கு கார் வேண்டான்னு கூட சொல்லுவாங்க. அதாவது வந்து எப்படி வேணாலும் எலெக்ஷன் முடிவு மாறலாம், அது மாதிரி தான் இங்கேயும். அதனால் எப்போ வேணாலும் முடிவு மாறலாம். ஆனால் நம்ம ரெடியாக இருக்கிறது நல்லது. சரி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட், இப்போ மணி 3 ஆகிட்டு. இப்போ தான் மேடம் ஃபோன் போட்டாங்க, வந்து நான் வெளியில் பேக்கெல்லாம் வச்சுருக்கேன் அதெல்லாம் எடுத்து காரில் லோட் பண்ணி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இப்போ போகலாம், போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். வாங்க, நேரம் ஆகிட்டு. ஃப்ரெண்டு, இப்போ நான் மேடம் வந்து ஹைரானுக்கு நான் கூப்பிட்டு வந்துட்டேன். இது வந்து ஹைரான் ரிசார்ட்டு. இந்த ரிசார்ட்டுக்கு வந்து எல்லோரும் உள்ளே வர முடியாது. இப்போ வந்து அவங்க ஏற்கனவே புக்கிங் பண்ணியிருக்கிறதுனால இந்த பக்கம் வர முடியுது. இப்போ அந்த சைடு ஒருவேளை வரலான்னு நினைக்கேன். அங்கே வந்து அந்த கடலுக்கு அந்த பக்கம் இந்த ரிசார்ட்டுங்கிறது இது தான். இது வந்து வரிசையாக நிறைய பில்டிங் இருக்குது. இதில் எல்லாமே வந்து வாடகைக்கு இருப்பாங்க, அவங்களுக்கு கார் பார்க்கிங் எல்லாமே இருக்கும். எல்லா வீட்டுக்கு பின்னாடியும் கடல் இருக்கும். கடலில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராகிட்டு அவர் வந்து பைக் ஓட்டிகிட்டு போகிறாரு பாருங்க.
ரொம்ப அவங்க வந்து இது எல்லாமே வாலிப பசங்க தான், அவ்வளோ வரும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, செம என்ஜாய் பண்ணுறாங்க அங்கே. இது வந்து இந்த பைக் வந்து அவங்க வந்து கொண்டு வந்துடுவாங்க, வரும்போதே குவைத்திலிருந்து அவங்க காருக்கு பின்னாடி இதை கட்டி இழுத்துட்டு வந்துடுவாங்க. இதுக்கு வந்து தனியாட்டு ஒரு வண்டி இருக்குது, அதில் ஏற்றி அதை கொண்டு வந்துடுவாங்க, அப்படியும் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து வாடகைக்கும் கொடுக்குறாங்க அந்த ஏரியாவில், அந்த ஏத்தால பூரா அந்த கடைகள் அப்புறம் அந்த வாடகைக்கு விடுற இடம் தான் அது அங்கே இருக்குது. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம், அதுக்கப்புறம் ஏதாவது தெரியுதான்னு சொல்லிட்டு. இப்போ அந்த தூரத்தில் ஒரு ரோடு மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க, அதில் அந்த கார் ரிவேஷில் இருக்கா, அதில் தான் வந்து இந்த பைக்கை வந்து அதில் ஏற்றிடுவாங்க. ஏற்றிட்டு அந்த காரை முன்னாடி இழுத்து அப்படியே இழுத்து கொண்டு போயிடுவாங்க. அந்த பைக் ஏற்றுறதுக்கு அதில் ரெண்டு டயர் போட்டு அதில் ஒரு சின்ன வண்டி மாதிரி இருக்கும், அதில் பின்னாடி கட்டி அப்படியே இழுத்துட்டு அந்த கார் வருது பாருங்க, அதில் அப்படியே இழுத்துட்டு போயிடுவாங்க. காய்ஸ், நான் இப்போ வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 4:10 கிளம்பி வந்தேன். இங்கே வரும்போது கரெக்டாக ஒரு 5:30 ஆகிட்டு. இது வந்து ஹைரான் ரிசார்ட்டுன்னு சொல்லிட்டு இது ஒரு தனி பிளேஸு. இங்கே வந்து உள்ளே வர்றதுக்கு எல்லாம் புக்கிங் பண்ணிட்டு தான் வரணும் போல் இருக்குது. அதுக்கே வந்து கேட் பாஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் உள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து அந்த வீட்டில் வேலை செய்கிற பெண்ணை வந்து நீங்கள் கூப்பிட்டு வந்தது அந்த பேர் எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேடம் பேசிக்கிச்சு, அப்புறம் எப்படியோ கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம பின்னாடி தெரியுது பாருங்க, இதான் வந்து அந்த பில்டிங் ரிசார்ட் கட்டடம். இது இதில் எல்லாம் அவங்கவுங்களுக்கு தனித்தனியாட்டு ஒரு ரூம் கொடுத்து, அதாவது அவங்கவுங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்து அதில் எல்லாம் இருக்காங்க, குடும்பமாக இருக்காங்க. இப்போ நான் வந்து மேடம் ஒரு பொண்ணை கூட்டு வந்தேன், அதுக்கப்புறம் அவங்க பெரிய பொண்ணு மருமகன் அவங்களெலாம் வேறு காரில் வந்தாங்க. ஏகப்பட்ட லக்கேஜ், அவங்க கார்லேயுமே லக்கேஜ், என் கார்லேயுமே லக்கேஜ். அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போ, அதுக்கப்புறம் நாளைக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், இந்த வீட் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோ, நாளைக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எதுக்குன்னு தெரியல, பார்ப்போம். கொண்டு வந்திருக்கிற சாமானை பார்த்தா எப்படி பார்த்தாலும் ஒரு வாரத்துக்கு மேலே இருப்பாங்க போல இருக்குது. முட்டை தட்டு அது இது பீஃபு மட்டனு சிக்கனுன்னு சொல்லி ஏகப்பட்ட சாமான் அள்ளிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து இங்கே சமையல் பண்ணி அங்கேயே அவங்களே சாப்பிட்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் உள்ள கேஸ் அடுப்பு அது இது எல்லாம் இருக்கும் போல இருக்குது. அதனால் வந்து நீ நாளைக்கு வர வேண்டியிருக்கும், இப்போ நீ வீட்டுக்கு போ. நான் எப்போ வரணும் அப்படின்னு கேட்டால் நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன், அப்போ வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஏதாவது அங்கேருந்து எதுவும் இவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் அங்கேருந்து வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இப்போ கடைசியில் அடுப்பு கறி கிடைக்கல, அதை வந்து அதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதில் தான் வந்து அந்த இதெல்லாம் சுட்டு திம்பாங்க, அந்த ஆட்டுக்கறி அந்த கீமா மாதிரி இருக்கும், அந்த மின்ஸ் ஆட்டுக்கறி மின்ஸ், அதை வந்து நல்லா உருண்டை பிடிச்சி அந்த கம்பியில் சொருகி அதை வந்து சுட்டு திம்பாங்க சாயங்காலம் ஆனால். அது வந்து அடுப்பு கறி கிடைக்கல, அதனால் இங்கே வாங்கிக்கலாம் அப்புறமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் தெரியல, சரி இப்போ நம்ம வந்து கிளம்பி இப்போ வீட்டுக்கு போகலாம். போகும்போது நம்ம ஃப்ரெண்டு மங்காப்பில் இருக்காரு, அவருக்கு ஒரு மெசேஜ் கொடுப்போம், பார்க்க முடிஞ்சால் பார்த்துட்டு போகலாம், அப்படி இல்லைன்னா நம்ம டைரெக்டாக ரூமுக்கு போயிட வேண்டிதான். சரி பார்க்கலாம். ஓகே பாய். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பலாம். கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு மேடம் என்ன வேலை கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வரலாம். இப்போ இந்த பாருங்கள், இந்த அதாவது இந்த ரிசார்ட்டுக்கு முன்பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கார் செட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கமே கார் செட்டு, ரெண்டு பக்கமே காரை நிப்பாட்டிக்கலாம். இப்போ மேடம் வந்து இதில் வரிசையாக இருக்கிற வீட்டில் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்காங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரு மாடி சிங்கிள் மாடி தான், மேலேயுமே பெட்ரூமும் பாத்ரூமும் அட்டாச் பாத்ரூமும் டாய்லெட்டு அது இதுன்னு எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கீழேயுமே இருக்குது, அதுக்கப்புறம் சமையல் கட்டு இருக்குது, சோஃபா இருக்குது. அதாவது ஒரு வீட்டில் என்னென்ன இருக்கணுமோ எல்லா அடிப்படை வசதியும் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே வேலை செய்கிற அந்த நேபாளி ஒரு ஆளை சந்தித்து அவர்கிட்ட கேட்டேன், அவர் தான் வந்து உள்ளே எல்லாம் க்ளீன் பண்ணுறது கொள்வது எல்லா வேலையுமே பார்க்காரு. அதாவது நம்ம வந்து ஒரு லக்ஸரி ஹோட்டல் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் உள்ள செட்டப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அதனால் எப்படி பார்த்தாலும் வாடகை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 300-400 தினாருக்கு மேலே போகும்னு நினைக்கேன், தெரியலை என்னன்ட்டு. என் மேடம்க்கே வந்து இங்கே ஹைரான் சிட்டியில் வந்து ஒரு வீடு இருக்குது சொந்த மாட்டு, இதே மாதிரி சிங்கிள் ஃப்ளோரில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீடே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வாடகை வந்து 200 கேடி, 200 கேடிங்கும்போது நம்ம ஒரு காசுக்கு வந்து 56,000 ரூபா பக்கம் ஆயிடுது. அதை வந்து மேடம் வந்து ஒரு பங்களாதேஷ் பையன்ட்ட வந்து அவங்க கண்காணிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பையன் வந்து இதே மாதிரி 2-3 வீடு அவன் எடுத்து
அவன் வந்து அதை பொறுப்பாக பார்த்துக்கிடுவான். அதாவது யாராவது இந்த மாதிரி வெளியிலேருந்து சுற்றுலாவுக்கு வரக்கூடியவங்களுக்கு அவன் வாடகையை கொடுத்துட்டு வாடகையை வசூல் பண்ணி அதுக்கப்புறம் அவன் பேங்கில் மேடமுக்கு போட்டு விடுவான். அது அதுக்கப்புறமா மேடமுக்கு கிடைக்கும். ஆனால் வந்து இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. அந்த இடம் வந்து மேடம் கட்டின வீடு வந்து கொஞ்சம் பழைய வீடு, கொஞ்சம் நாளாகிப்போச்சு. அது நான் ஒரு தடவை நான் அங்கே போயிருக்கேன். அந்த லக்கேஜ் இறக்குறதுக்கு ஒரு நாள் வந்து மேடம் அங்கே தான் போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நான் அங்கே போயிருக்கேன், 2 தடவை போயிருக்கேன். அப்போ போகும்போது அந்த இடமும் இதே மாதிரி தான், கடலை ஒட்டினாப்புல தான் இருக்கும். அதுவுமே சூப்பராக இருக்கும். இந்த கடல்லாம் வந்து இயற்கையாக உள்ள கடல் கிடையாது. இது வந்து இவங்க செயற்கையாட்டு இது வாய்க்கால் மாதிரி அவங்க வெட்டி விட்டு அந்த மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே அங்கங்கே நிறைய இடத்துல இதே மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியுமே அந்த கடல் தண்ணி அப்படி வந்துட்டு போகிற மாதிரி அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இந்த இடம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிப்போச்சு. அதாவது குவைத் சிட்டியில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இங்கே வந்து வீடு இருக்கும். கண்டிப்பாக அவங்க இங்கே ஒரு வீடு கட்டியிருப்பாங்க. அதாவது அவங்க லீவ் நாளைக்கு இங்கே வருவாங்க, வெள்ளிக்கிழமை வருவாங்க, வாரம் வாரம் கூட வருவாங்க. வந்துட்டு வியாழன் வெள்ளி சனி அந்த மாதிரி 2-3 நாள் இருந்துட்டு கூட போகிற ஆட்களும் இருக்குது. நம்ம மேடம் கூட நினச்சா திடீர் திடீர்னு வருவாங்க. இங்கே வந்து நான் பல தடவை வந்திருக்கேன். இது ஒரு தடவை இல்லை, நிறைய தடவை இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். இதுக்கு இவங்க அக்கா வீடு இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் இவங்க தம்பி வீடு இருக்குது, அப்புறம் மேடமுக்கு வீடு இருக்குது, எல்லாத்துக்குமே வீடு இருக்குது. அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாருமே இங்கே வீடு வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து நம்ம மெயின் ரோட்டுக்கு வரப்போகிறோம். இப்போ இது வந்து இதான் 40th நம்பர் ரோடு. இதில் ரைட்டில் போனால் குவைத் சிட்டி, லெஃப்டில் போனால் சவுதி வந்துடும். இப்போ நம்ம ரைட்டில் போனோம். ரைட்டில் இப்போ ஒரே ரோடு தான், நேராக 40th நம்பர் ரோடை பிடிச்சி நேராக போய்கிட்டே இருக்க வேண்டியதான். போயிட்டே இருந்தால் நம்ம வந்து குவைத் சிட்டிக்கு போயிடலாம். ஒரே ரோடு, அதனால் இடையில் எங்கேயுமே நம்ம நிற்க வேண்டாம். சிக்னல் கிக்னல் எதுவுமே இருக்காது. அதனால் இதில் வந்து 120 தான் மேக்ஸிமம் ஸ்பீடு. இந்த ரோட்டில் என்ட்ரு ஆகிட்டனாலே கொஞ்சம் ஸ்பீடை நம்ம கூட்டிக்கணும். கூட்டிகிட்டு அமுக்கி போயிட வேண்டிதான். போகும்போது நம்ம மங்காப்பு போயிட்டு ஃப்ரெண்டை பார்த்துட்டு அதெல்லாம் போனோம். காய்ஸ், நான் இப்போ வந்து மங்காப்பு வந்துட்டேன். அமிர்தம் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் டீ சாப்பிட்லான்னு சொல்லி ஃப்ரெண்டு சொன்னார். சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அங்கே தான் வந்திருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், வந்து அதாவது சாப்பாடு 1 டைத்துக்கு 15 கேடி, 2 டைத்துக்கு 25 கேடி, 3 டைத்துக்கு 32 கேடி இது பண்ணியிருக்காங்க. அதாவது வீட்டில் சமையல் பண்ண முடியாதவங்க பணம் கொடுத்து நம்ம ஹோட்டலில் கூட 3 நேரம் சாப்பிட்டுக்கலாங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு தெரியுது. இதெல்லாம் நம்ம ஏரியாவில் நான் பார்த்ததே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்டு வந்து 2 பேர் இருந்தாங்க மங்காப்பில், அவங்கள போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் டீ காபி ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ மெதுவடை சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. அப்போ நான் வந்து இந்த உளுந்த வடை அது ஒன்றும் டீ ஒன்றும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலுக்கு போனோம். ஹோட்டலில் போய் அப்புறம் அவர் 2 வடை எனக்கு ஆர்டர் பண்ணார், 1 வடை தனக்கு ஆர்டர் பண்ணார். அதுக்கப்புறம் 2 வடை வேண்டாங்க, ஒன்று போதும் திங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அதனால 2 வடையை கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு ஒரு டீ ஒன்று நல்லா சூப்பராக இருந்துச்சு, அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் சரிங்க நான் கிளம்புறேன், இன்னொரு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நாளைக்கும் போகணுமா? நாளைக்கு போயிட்டு என்ன வேலைங்கிறத ஒன்றும் சொல்லலை. எப்போ வரணும்னு கேட்டேன், அது நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால் என்ன வேலை, என்ன எந்த டைம், அதை எல்லாமே சஸ்பென்ஸ் தான். அது நாளைக்கு தான் தெரியும், பார்ப்போம். அது ஒரு வேளை இங்கேருந்து ஏதாவது மீன் கறி கிரி ஏதாவது கொண்டு போகிறதுக்கு கூப்பிட்றாங்களா அப்படிங்கிறது தெரியலை, அது நாளைக்கு தான் தெரியும். சரி ஓகே ஃப்ரெண்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே பாய்.